பத்தாம் வகுப்பு தேர்வு ஒரு வழியா ரத்து பண்ணிட்டாங்க. பல பேருக்கும் நிம்மதி ஆகி போயிடுச்சு. எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை வெற்றி பெற்றதா வந்து கும்மாலம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பல ஆசிரியர் சங்கங்கள், பல ஆசிரியர் கூட்டமைப்பு, அரசு ஊழியர்கள் பல பேருடைய கோரிக்கை நிறைவேறி போச்சு. இப்ப ஜாலியா இருக்காங்க. இந்த பத்தாம் வகுப்பு ரத்து பண்ணிருக்காங்க இல்லையா, இது உண்மையிலே மாணவர்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு பாக்கலாம். ஏனென்றால் மாணவர்களை சிந்தித்து தான் அல்லது பெற்றோர்களை கேட்டுத்தான் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதா அப்படின்ற முழு விவரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கணும். நான் சொல்ற கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது, உண்மையாக இருக்குது, நீங்க நம்புறீங்க. உங்களை மாதிரி நல்லவர்கள் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட நல்லவர்களை தொடர்ந்து நானும் ஆதரிக்க வேண்டும், நீங்களும் என்ன ஆதரிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கை விட்டுறாதீங்க. எளியவருக்கு வாழ்க்கை தருவது இன்னொரு எளியவராகத்தான் இருக்கும். கோட்டீஸ்வரன் போய் கை நீட்டவே முடியாது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து என் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் நம்ம சமுதாயத்துக்கு நாம் செய்கின்ற தொண்டாக இருக்கும் என்பதற்காக நானும் பேசிட்டே இருக்கேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லோரிடத்தையும் போய் சொல்லுங்க, அதுதான் முக்கியம். உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. பத்தாம் வகுப்பு தேர்வுக்குள்ளாக இருக்கின்ற அரசியல் என்ன, ஏன் இதை பண்ணாங்க, இதுக்குள்ள மாணவர்கள் நன்மையா தீமையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்ப பாருங்களா, பத்தாம் வகுப்பு தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க. எதுக்கு ரத்து பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராயபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா 4000 மேல பாதிக்கப்பட்டது. அவங்க ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அந்த ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா தங்கியிருந்த 17 மாணவர்கள் கொரோனா. இதுதான் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து. ஏன்னா தங்கியே கிடக்குறாங்க, வெளியில போகவே இல்லை. அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தா 17 பேருக்கு கொரோனா ஆயிருக்குது. நம்ம இன்னும் நம்ம எம்ஜிஆர் பல்கலை சொல்லுது தமிழ்நாட்டில் இன்னும் 1 மாசத்துக்குள்ளே 1.5 லட்சத்துக்கு மேல கொரோனா வந்துடும். அதனால இப்பயே நடத்தலாம், எப்போ நடத்துது. பத்தாம் வகுப்பு தான் எல்லா வகையிலும், வேலைக்காக இருந்தாலும் உயர் கல்விக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையே பத்தாம் வகுப்பு தான். அந்த தேர்வு நடத்தலாம் என்னடா பண்றது அப்படின்றதுக்காக, அடிச்சும் பிடிச்சும் நடத்தலாம் என்பதற்காக எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளாக பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள், எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து வழக்கு போறது, நீதிமன்றம் கேள்வி கேட்கறது, அரசுக்கு இதே தொல்லையா போச்சு. கொரோனா பற்றியான பாதிப்புகளையும் கொரோனாவை தீர்ப்பதற்கான வேலைகளும் செய்யவே முடியல. எப்ப பார்த்தாலும் 10ஆம் வகுப்பு தேர்வு, 11ஆம் வகுப்பு தேர்வுன்னு அரசியல் பண்ணிட்டே இருக்கிறாங்களே, இதை தொலைச்சி விடுவோம் அப்படின்னு தொலைச்சிட்டாங்க. ஆனால் இதில் நியாயம் இருக்கா, மாணவனுக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு ஒரு நிமிஷம் எதிர்கட்சிகள் சிந்திச்சாங்கன்னா சத்தியமா இதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேளுங்களா, ஒரு 17 பேருக்கு கொரோனா வந்துட்ட பிறகு எல்லோருக்கும் கொரோனா வந்துடும் நினைச்சாங்க பாருங்க, அது தவறான ஒரு விஷயம். ரெண்டாவது, படிக்காதவங்களாம் மாஸ்க் போட்டுன்னு தெரியும் போது படித்த பிள்ளைகளுக்கு மாஸ்க் போட்டு தனிமை சமூக இடைவெளியை ஏற்படுத்தி உட்காந்து பரீட்சை எழுதி வைக்க முடியாதுன்னு நினைச்சாங்க பாருங்க, அது தவறு. ஏனென்றால் ஒரு ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அறையாவது இருக்கும். 10ஆம் வகுப்புல 100 பேர் தான் படிப்பாங்க. இந்த 10ஆம் வகுப்புல 100 பேரை ஒவ்வொரு அறைக்கா உட்கார வச்சா 10 பேர் தான் உட்காந்துருப்பான். அப்ப எவ்வளவு இடைவெளி இருந்திருக்கும், ஆசிரியர்கள் எவ்வளவு ஈஸியா பரீட்சை நடத்திருக்கலாம், அந்த மாணவருடைய திறமை முழுவதும் வெளிப்பட்டிருக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரையாண்டு ஒண்ணும் கிடையாதுப்பா, திருத்தவே போறதில்லை. அதனால முய்யாண்டு பாத்துக்கலாம்னு பல பசங்களும் பரீட்சை எழுதிருக்கவே போறதில்லை. 1000 பேர் படிக்கின்ற பள்ளிக்கூடத்துல 100 பேர் உட்காந்து எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டாங்க. இப்போ சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்ல பஸ் எல்லாம் போகுது. அந்த பஸ்ல மிஞ்சி போனா 50 பேர் உட்காருங்க. அங்கே சமூக இடைவெளி கிடைக்காதான், அங்க பாதுகாப்பு இருக்குமா? ஆனா 1000 பேர் உட்கார்ற இடத்துல 100 பேர் உட்கார வச்சு பயிற்சி எழுத முடியாது பள்ளிக்கூடத்துல அப்படின்னு ரத்து பண்ணது ரொம்ப 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 வீண். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த 3 மாசம் லாக்டவுன்ல பசங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய மார்க் எடுக்கலாம், எண்ணம் இருந்திருக்கும், உயர்கல்விக்கு போகலான்னு இருப்பாங்க. ஆனா அத்தனையும் போயிச்சு. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. இப்ப ஒண்ணும் இல்ல, பல மாணவர்களும் அரையாண்டு சரியாக எழுதிருக்க மாட்டான். அந்த மார்க் வச்சு இவன் எதுல திறமையானவன் எப்படி கணக்கு போடுவாங்க? அவனுக்கு மேக்ஸ் குரூப் எப்படி கொடுப்பாங்க? சயின்ஸ் குரூப் எப்படி கொடுப்பாங்க? ஹிஸ்டரி குரூப் எப்படி கொடுப்பாங்க? அரையாண்டு மார்க் தான் சரியாக எழுதிருக்க மாட்டேன். பல பேரும் நல்லா படிக்கிற பல பையனும் ஃபெயில் ஆகிற மார்க்கே எடுத்திருப்பான் முயாண்டில் பார்த்துக்கலான்ட்டு. இப்போ எப்படி பண்ணுறது? காலாண்டு அரையாண்டில் 80 விழுக்காடு மார்க், அட்டண்டன்ஸ் ஒரு 20 விழுக்காடு மார்க், அப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இது எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுகின்ற மாணவருக்கு செய்கின்ற துரோகமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, அரசியல்வாதிகளுடைய நிலை என்ன கேட்டா, எதையாவது அரசியல் பண்ணணும், நாம சொல்றது அரசு கேட்டு நடக்கணும், நாம சொன்னதுல வெற்றி பெறணும், அதுக்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சென்று வழக்கு தொடுக்கணும், அதுதான் அரசியல் கட்சியினுடைய நிலைமையா இருக்கு. ரெண்டாவது, ஆசிரியர்கிட்ட நான் குறை சொல்றேன்னு நீங்க எதிர்க்காதீங்க. ஏனென்றால் ஒரு மாணவனுடைய அக்கறை பெற்றோரை தாண்டி ஆசிரியருக்கு தான் இருக்கும். இந்த உண்மையான ஆசிரியர்களாக இருந்தா மாணவருக்கு தேர்வு நடத்தி தாங்க ஆகணும். ஏனென்றால் இந்த கூட்டங்களை அப்படியே கொண்டு போய் சேர்த்தோம் என்றால், அப்படியே சேர்த்தவன படிக்கிறோம் படிக்காதவன் ஒரு வடிகட்டி இல்லாம அப்படியே போய் கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் 11ஆவதுலயோ 12ஆவதுலயோ நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வராது. ஒண்ணும் இல்ல, தெலுங்கானாவில் ரத்து பண்ணாங்க, நீ ரத்து பண்ணா என்ன அப்படின்னு கேட்பாங்க. தெலுங்கானாவில் படித்த எத்தனை பேர் அமெரிக்காவில் டாக்டர் இருக்கான், எத்தனை பேர் இன்ஜினியர் இருக்கான். ஆனா தமிழகம் அப்படி கிடையாது. திறமையான மாணவர்களை, திறமையான டாக்டர்களை, திறமையான இன்ஜினியர்களை உலகம் முழுக்கும் தந்திருக்குது. அந்த கல்வியும் அந்த நம்பிக்கையும் நமக்கு தொடரணும்னா கண்டிப்பா 10ஆம் வகுப்பு வச்சிருக்கணும், அது வைக்கிறதே கிடையாது. இன்னொரு சமூக நீதிக்கான ஒரு எதிர்வினை இங்க நடந்திருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா,
பணக்காரம் பிள்ளைங்க இன்னும் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானுங்க. அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க இன்னும் ஆன்லைனில் கிளாஸ் போய்கிட்டே இருக்குது, அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு எந்த அரசாங்கவாதியாரும் கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, டியூஷனு கூட போகிறது கிடையாது. யார் நாளைக்கு பரீட்சை வச்சா அதிகமான மார்க் எடுப்பான்? 2020-21 பொது தேர்வில் யார் அதிகமாக மார்க் எடுப்பான்? ஆகஸ்ட் மாதம் தான் ஸ்கூல் நடக்க போகிறீங்க. ஆகஸ்ட் மாதம் ஸ்கூல் திறந்து எப்போ சிலபஸை தொடங்குவீங்க, எப்போ சிலபஸை நடத்துவீங்க, எப்போ பசங்க அதை கவர் பண்ணும், எப்போ படிக்கும், எப்போ பரீட்சை எழுதும்? ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்தில் பணம் கொடுத்து ஆன்லைனில் படிச்சுக்கிட்டே இருக்கான், அவன் முன்னேறிக்கிட்டே இருக்கான். நாளைக்கு 12வதுல டாக்டர் ஆக போகிறதும், என்ஜினியர் ஆக போகிறதும், பெரிய பெரிய வேலைக்கு போக போகிறதும் இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்க தான், பணக்கார பசங்க தான். அதுக்கு தான் இந்த அரசியல்வாதி வந்து எப்போ பார்த்தாலும் சரி, இந்தியா தேவையில்லை அரசு பள்ளிக்கூடத்தில், ஏழையெல்லாம் படிக்கக்கூடாது, தாம்புள்ள மட்டும் படிக்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் சரி, இந்த தேர்வாக இருந்தாலும் கல்வி நடத்துவதாக இருந்தாலும் கிராமப்புற மாணவர்களை முட்டாளாக வச்சுருக்கணும். அப்போ தானே இந்த அரசியல்வாதிக்கு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் என்பதற்காகத்தான் இதை செய்கிறாங்களோ. கொஞ்ச நேரம் எந்த முடிவாக இருந்தாலும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் கலெக்டர் இருக்கிறாரு, கலெக்டரில் கல்வி அதிகாரி இருக்காரு, அந்தந்த ஊரில் இருக்கின்ற 10வது வகுப்பு படிக்கின்ற பெற்றோர்களை அழைச்சி என்னப்பா பரீட்சை நடத்தலாமா நடத்தக்கூடாதா, ஒரு ஆய்வு கூட்டம் வச்சிங்களா, மாணவர்களுடைய மனநிலை அறிஞ்சிங்களா, எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆள் டிக்கெட்டை கொடுக்கறதுக்காக எவ்வளோ அழகான வசதிகள்லாம் பண்ணீங்க, எவ்வளோ சமூக இடைவெளி பண்ணீங்க, எவ்வளோ நோய் பரவலுக்கான தடுப்புலாம் பண்ணீங்க, அதை பரீட்சை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாதா? ஒவ்வொரு மாணவனும் குறைஞ்சபட்சம் 6 பரீட்சை தானே செய்வான், 6 பரீட்சை தானே எழுத போகிறான். அந்த 6 பரீட்சைக்கான பாதுகாப்பை நீங்கள் தர முடியலன்னா கொரோனா பாதிப்பு முடிகிற வரைக்கும் பொதுமக்களுக்கான என்ன பாதிப்பு உங்களால் தர முடியும்? எதிர்கட்சிகள் எல்லாவற்றிலும் அரசியல் நடத்துவாங்க, நம்ம தான் துணிந்து நின்று மாணவனுடைய கல்வியினுடைய தரத்தை உறுதிப்படுத்தணும். 10வது வகுப்பு எப்போ வகுப்பு தொடங்க போகிறீங்க, எப்போ பாடம் நடத்த போகிறீங்க, அவன் எப்போ சிலபஸை முடிக்க போகிறீங்க, எப்போ பரீட்சை எழுத போகிறான் அவன் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்வரும் சந்ததி இந்தியாவுடைய எதிர்காலம் மாணவர் காலத்தில் இருக்குது, அவனை குருடாக்குற வேலையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் ஆசிரியருடைய பங்கு கண்டிப்பாக இருக்குது மாணவர்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு. எங்கடா போய் பரீட்சையில் உட்காந்து நின்று பார்த்து கிடக்குது, எங்கடா போய் பேப்பர் திருத்துது, நம்ம பாட்டு வீட்டில் இருக்கோம், எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னு வாத்தியார்களும் இந்த ஜாக்டோஜியோ அமைப்பு இருக்கு, அதை கலைச்சாவே சரியாக போயிடும். அவங்க தான் பெரிய துரோகத்தையே பண்ணிகிட்டு இருக்காங்க, மாணவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்களாம். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், வீட்டில் நிறைய மாணவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 2300 பேருக்கு கொரோனா வந்திருக்கு, புரியுதா இல்லையா? சின்ன வயசு பசங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது பாதுகாப்பு இல்லை, இப்படி வந்துகின்ற போது யார் பொறுப்பேற்குவாங்க? அழகாக அரசாங்கம் சொல்லுச்சு, கொரோனா இருந்தாலும் தனி அறையில் உட்கார வைத்து அவங்களுக்கு பரீட்சை எழுதப்படும், அது அரசு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லையா, கொரோனா வியாதி வந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆள் பாஸ் கொடுத்துருங்க, மற்றவங்களாம் எழுதுங்க, யார் வேணான்றான், புரியுதா இல்லையா? இப்போ என்ன நினைப்பாங்கன்னா அவனுக்கு ஒரு நீதி இவனுக்கு ஒரு நீதியானா? கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஒரு காலகட்டத்தில் என்னதான் கல்வி கற்றுருக்கான், அவனுடைய தகுதி என்னதான் இருக்குது என்று சோதனை பண்ணாமே அப்படியே தூக்கி விடுறது என்பது ஏற்புடையதே கிடையாது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் என்னவென்று கேட்டால், 10வது வகுப்பில் ஆசிரியர்கள் ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன 10வது வகுப்பு வரைக்கும் என்ன நடத்தியிருக்கான், அந்த மாணவன் என்ன கற்றுக்கிட்டு இருக்கான், ஆசிரியருக்கு நம்ம 100,000 சம்பளம் தரும், அவனுடைய செயல்பாடு என்ன என்று நிர்ணயிப்பதும் இந்த 10வது வகுப்பு போல பப்ளிக் தேர்வு தான். அதையே இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? வேற என்ன வேலை வாத்தியார் செய்ய போறாங்க? தனியார் ஸ்கூல்ல இருக்கின்ற ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் போய் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துருக்கான், அவனுக்கு எவ்வளவு சம்பளம்? ஆனால் பள்ளிக்கு ஆசிரியர்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று அரசாணை வெளியின்ற அளவுக்கு தான் இங்க அரசு உத்தியோகத்தை வேலை பார்க்கறாங்க. வீட்டில் வச்சுக்கிட்டே எப்படியாவது சம்பளம் வாங்கலாமான்னு பாக்குறாங்க, அது ஜீர்ணிக்குமா ஆசிரியர்களுக்கு? என்ன ஏழை மாணவர்கள் எங்கள் பசங்க போலெல்லாம் போய் படிக்கிற இடத்துல என்ன பாடம் நடத்தி போகிறீங்க, எப்போ முடிக்க போகிறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த மாதிரி துரோகம் இனி நடத்தாதீங்க. மாணவர்களும் இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இதில் முழு ஒத்துழைப்பு நடந்தால் இந்த பாடத்தை இந்த பரீட்சையை நடத்தியிருக்கலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன விடயத்தையும் கடந்து போகின்ற போது இன்னொன்று விட்டு கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியாதான். ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எல்லா விதத்திலும் தனித்தனியான நிகழ்வாக இருக்கும்போது 10வது வகுப்பு ரத்து என்பது மிகப்பெரிய ஒரு துரோகம். நீங்கள் பெற்றோரை கேட்டிருக்கணும், மாணவர்களை கேட்டிருக்கணும், அப்புறம் அவங்களுடைய முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக பாஸ்ன்னு போட்டால் நாளைக்கு எங்கேயாவது வேலைக்கு போகின்ற பொழுது, ஏய் 2020 பேட்சா நீங்கள், மார்ச் பேட்சா நீங்கள் பரீட்சை ஏதாவது பாஸ் பண்ணீங்கப்பா, உங்களுக்கு வேலை எலிஜிபிள் இருக்கிற எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்து வேலையே கொடுக்கல, என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி இருக்கின்ற கவர்மெண்ட்டு இதை ஏற்றுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? எல்லா சிக்கல் நடைமுறை சிக்கல் அரசாணை விட்டாச்சுங்க, அரசு சொன்னால் சொன்னதான் அப்படின்னா பல தனியார் பள்ளிக்கூடங்களும் கேட்கவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில்
பத்தாவதுக்கு மேலே இங்கிலீஷ் மீடியமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் வேற ஒரு ஸ்கூலில் படிக்க போகிறான். அப்போ படிக்க போகின்ற பொழுது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனான்னா இன்னொரு தனியார் ஸ்கூலில் சேர்க்கும்போது அவன் எந்த மார்க் அடிப்படையில் அவனை சேர்த்துக்குவாங்க? எந்த சப்ஜெக்டில் அவன் 11வது ஆங்கில மீடியம் படிப்பான்? அரையாண்டில் நான் நல்லாவே எழுதலைங்க, பப்ளிக் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னு அந்த மாணவன் போய் அந்த தனியார் ஸ்கூலில் விளக்குவானா? என்ன இருக்குது? அவனுடைய உயர்கல்வி வெளி மாநிலத்துக்கு போகின்ற பொழுது ஆல் பாஸ் போட்டாங்கன்னு சொன்னால் அந்த வெளி மாநிலத்தில் இருக்கிற ஸ்கூலில் ஒத்துக்குவாங்களா இல்லை தனியார் ஸ்கூலில் ஒத்துக்குவாங்களா? எனக்கு புரியல. அதனால் நீங்கள் இது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகள் செய்கின்ற சித்த விளையாட்டுக்கு அரசியலுக்கு மாணவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. மாணவர்களுடைய வாழ்க்கையும் உயிரும் எந்த அளவுக்கு முக்கியமோ அவனுக்கு கல்வியும் முக்கியம். தரமான மாணவர்களை தான் உருவாக்கணும். என்னவோ கல்வியை இன்றைக்கி தான் நம்ம இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி இன்னும் பல மாணவர்களும் கல்விக்கே இன்னும் வரலை, அதனால் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு. ஒவ்வொரு பள்ளிக்கூடம் கட்டியும் 70 வருஷம் ஆகிப்போச்சு. கல்விக்கு கல்வி கட்டாயம் என்ற சட்டம் ஆக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த நிலைமையில் இருக்கும்போது இன்னும் மாணவர்களுக்கு சலுகை கொடுத்துக்கிட்டு பரீட்சையை ரத்து பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்தால் உலகளவில் கடைசி இடத்துல தான் நம்மெல்லாம் இருப்போம். இது மிகப்பெரிய தவறு. நன்றி, வணக்கம். இன்னொரு முறை பரீட்சையை ரத்து பண்ணாதீங்க. பரீட்சையை வைப்பதற்கு என்னவெல்லாம் பாதுகாப்பு அம்சம் கொடுக்க முடியும் என்பதையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. கொரோனா 1.5 லட்சம் ஏறுது, 2 லட்சம் ஏறுது அப்படின்னு பயப்படாதீங்க. ஏனென்றால் எந்த அளவுக்கு ஏறுதோ அதில் பாதி பேர் குணமாடி போய்கிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ 33,000 பேர் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் 33,000 பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. வெறும் ஒரு 15,000 பேர் இருக்கிறாங்க, 17,000 பேர் குணமாகி போயிட்டாங்க. அந்த நம்பிக்கையை வச்சு மக்களிடத்தை நேர்மறையான எண்ணத்தை உருவாக்குங்க, ஒரு பீதியை உருவாக்காதீங்க. இந்த மாதிரி அரசியல்வாதியே இதை ஒரு அரசியலாக பண்ணி இது வெற்றி பெற்ற பிறகு எதிர்கட்சிகளின் வெற்றின்னு கொண்டாடுறான் பாருங்க. அது அவம்புள்ள தனியார் ஸ்கூலில் படிக்காமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா சத்தியமாக இப்படி செஞ்சிருக்கவே மாட்டான். நன்றி, வணக்கம்.